பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். எப்படியாவது திமுகவை ஆட்சியில் அமர வைத்து விட வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டு தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான ஊடகத்துறையினர் செயல்பட்டு வந்ததை நாம் அறிவோம். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த எடப்பாடி பழனிசாமி அரசால் கொண்டு வரப்பட்ட ஊரடங்கால் மக்களின் வாழ்வாதாரமே பாதிக்கப்படுவதாகவும், இஎம்ஐ முதல் சாப்பாட்டிற்கு என அனைத்திற்கும் மக்கள் கஷ்டப்படுவதாகவும் கூறி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தமிழக ஊடகத்தில் பணிபுரியும் சிலர் ஊடக தொழிலுக்கு துரோகம் செய்துவிட்டு நேரடியாக திமுகவின் செய்தி தொடர்பாளர்களாகவே செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனிடையே சமூக செயற்பாட்டாளரான மாரிதாஸ் தமிழக ஊடகத்தில் பணியாற்றும் குறிப்பிட்ட நபர்களின் செயல்பாடுகள் குறித்து முழு விளக்கத்தை கொடுக்க பல அதிர்வலைகள் உண்டானது. பலர் ஊடகத்தின் முக்கிய பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டனர். சிலர் தாங்களாக தங்களது பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறினர். இந்த நிலையில் ஊடகத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்து வெளியேறி தற்போது வேறு இடத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் இருவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நெருக்கமான அமைச்சர் மற்றும் உறவினர் ஆகியோரை சந்தித்து உடனடியாக மாரிதாசை கைது செய்ய வேண்டும். எங்களது இந்த நிலைக்கு காரணமே அவர்தான். தற்போது நடப்பது நம்முடைய ஆட்சி. மாரிதாஸ் மீது ஊடகத்துறையினர் கொடுத்த வழக்குகள் உட்பட மேலும் சில வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அப்படி இருக்கையில் அவரை ஏன் கைது செய்யவில்லை? உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இது முதல்வர் மு க ஸ்டாலின் கவனத்திற்கும் சென்றதாக சொல்லப்படுகிறது. ஆனால் முதல்வர் மு க ஸ்டாலினின் ஆலோசகர்களாக இருக்கும் அதிகாரிகள் இருவர் இப்போது மாரிதாஸ் மீது நடவடிக்கை எடுத்தால் அது பழிவாங்கல் நடவடிக்கையாகவே மக்களால் பார்க்கப்படும். கொரோனா நேரத்தில் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டால் வீண் விமர்சனங்களையும் நாம் சந்திக்க வேண்டியது வரும். தற்போது நாம் மாரிதாஸ் மீது இருக்கும் வழக்குகளை காரணம் காட்டி கைது செய்தால் நாளை மத்திய புலனாய்வு அமைப்புகள் நம் மீதும் இதே வழியை பின்பற்றலாம். எனவே இப்போது அமைதியாக இருப்பதே நல்லது என ஆலோசனை கூறியுள்ளனர். இந்த தகவல் அப்படியே இரண்டு நெறியாளர்களுக்கும் தெரிவிக்கப்பட அதிர்ச்சியடைந்த அவர்கள் மு க ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் என்பதற்காக திமுகவினரை விட அதிகமாக நாம் உழைத்தோம், ஆனாலும் நம்முடைய கோரிக்கைக்கு கூட இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லையே என புலம்பி தீர்த்துள்ளனர். தாங்கள் முன்கள பணியாளர்கள் என்பதை மறந்து மு க பணியாளர்களாக வலம் வரும் இவர்களுக்கு மாரிதாஸ் மீது அப்படி என்னதான் எரிச்சலோ. நன்றி.